வணக்கம், இது உங்கள் தமிழ்தென்றல். தமிழ்தென்றல் விவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருகள், முகப்பரு தழும்புகள், அதே மாதிரி சின்ன சின்ன வேர்க்குருவாக வரக்கூடிய இந்த நெற்றி பகுதியில், மூக்கு பகுதியில் வரக்கூடிய சின்ன சின்ன முகப்பு சின்ன சின்ன கரும்புள்ளிகள், அத்தனையும் வந்து சரி செஞ்சு முகத்துக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு முகப்பரு இருக்குது, அதே மாதிரி ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது ஸ்கின்னு, அதே மாதிரி ரொம்ப வறட்சியாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்கின்னுக்கெலாம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அளவுக்கு உங்களுக்கு ஒரே நாளில் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன ஃபேஸ் பேக்குன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னமே நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனே ஆல் ஒன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் புதினா இலைகள். புதினா இலைகளை பற்றி நமக்கு தெரியும், புதினாவில் வந்து நம்ம தண்ணீர் புதினா தண்ணீரை நம்ம கொதிக்க வச்சு இதை குடிச்சிட்டு வந்தால் ஸ்கின் வெண்மையாகும், நல்ல வந்து ஃபுல் பாடி ஒயிட்னிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதே மாதிரி தான் இது ஃபேஸ் பேக் போடும்போதும் வந்து முகத்தில் இருக்கக்கூடிய மாசு மருள் அதே மாதிரி வந்து முகப்பு அத்தனையும் சரி செஞ்சிடும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அதனால் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோயிங் கிடைக்கும், கலர் கிடைக்கும், அதே மாதிரி வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளோவாக்கும். அது கூட வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிரும் வந்து ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா அப்பழுக்கையும் கிளியர் செஞ்சிடும், அதே மாதிரி வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோயிங் கிடைக்கும், நல்ல வெண்மை கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் நல்ல வெண்மை கொடுக்கக்கூடியது. இந்த புதினாவையும் தயிரையும் போட்டு மிக்சியில் நம்ம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துட்டும். அதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம அரை மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால என்னென்னா ஸ்கின்னும் நல்லா வந்து கலராகும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் பசை இருக்கு இல்லையா, அதுதான் முகப்பருக்கு காரணம். அந்த அந்த எண்ணெய் பசையும் நல்லா வந்து நமக்கு குறைச்சிடும். அதே மாதிரி வந்து இந்த முகப்பருனால் வந்தக்கூடிய தழும்புகள் வந்து சரியாகும். அதே மாதிரி பள்ளங்கள் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன பள்ளங்கள் மாதிரி ஓப்பன் போஸ் இருக்கும் சில பேருக்கு, அதையும் சரி செய்யக்கூடியது இந்த லெமன் ஜூஸு. அதுக்கடுத்ததாக வந்து நம்ம முல்தானி மெட்டி, இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். இதுவும் வந்து நமக்கு ஸ்கின்க்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அதே மாதிரி வந்து இந்த முகப்பருலாம் வரவிடாமல் செய்யும், ஓப்பன் போர்ஸஸ் சரி செஞ்சிடும். இதுவும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கா மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து நல்லா கலந்துட்டு நம்ம முதல்ல வந்து முகத்தை வந்து நல்லா கழுவிடணும். கழுவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை வந்து மேல் நோக்கி அப்ளை பண்ணணும். மேல் நோக்கி கழுத்து, முகம், அதே மாதிரி நெற்றி பகுதி, இந்த சுருக்கங்கள்லாம் கூட இது சரியாயிடும். அதே மாதிரி கண் கீழே இருக்க கருவளையத்தை கூட இந்த புதினா இலைகள் வந்து சரி செய்யக்கூடியது. அதே மாதிரி கருந்திட்டெல்லாம் போயிடும் சொன்னேன். இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மைல்டாக மசாஜ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் உங்கள் முகத்துலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணீர் போட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து நல்லா வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு நல்ல கலர் வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், அந்த முகப்பருலாம் மறைய ஆரம்பிச்சிடும், முகப்பரு தழும்புகள் மறைய ஆரம்பிச்சிடும். சூப்பரான ஒரு நல்ல க்ளோயிங் ஃபேஸ் பேக்கு, ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஷைனிங் கிடைக்கும். இந்த வாரத்துக்கு ஒரு 3 முறை செஞ்சு பாருங்கள், உங்கள் ஸ்கின் அவ்வளோ நல்ல வெண்மையாகும், நல்லா வந்து ஒரு வித்தியாசம் தெரியும். பார்க்குறவங்க கேட்குற அளவுக்கு நல்ல வந்து வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெர்பல் பேக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருமே செய்யலாம், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். டீனேஜ் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆப்டான ஒரு ஃபேஸ் பேக் இது. இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு